ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப், உடன் வழங்குவோர் லூஸ் டைம்ஸ் அண்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. எஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம வணக்கம் தமிழால பல்வேறு துறையை சார்ந்த பல முக்கியமான நபர்களை பார்த்து சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, 90s கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து இவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். இவருடைய கரியரில் பண்ண படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட். இப்போவும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஒரு ஃபேமிலியில் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே இவருடைய படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம், இவரோட படங்கள்லாம் வந்துட்டு மாஸாக இருக்கும், கிளாஸாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும், கெத்தாக இருக்கும். முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்த படம் எப்பவுமே மாஸ் 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 தான். எஸ், மாஸ்னா என்ன, எது மாஸ் அப்படிங்கிறது இவருடைய படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்கள் பெருமையுடன் வழங்கி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற திருச்சிற்றம்பலம் படத்துடைய இயக்குனர் திரு மித்ரன் ஜவஹர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சார், படம் வந்து சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு, எங்களுடைய சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். சூப்பர். அதாவது என்னன்னா சார், இந்த படம் வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாம் வந்துட்டு ஃபேமஸ். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா, என் வீட்டில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. இல்லை, எல்லாருனாலையும் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் சூப்பர் சார், அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன் அதே மாதிரி எல்லாருக்குமே ரிலேட் ஆகக்கூடிய படம். ஸோ திருச்சிற்றம்பலத்துடைய ஆரம்ப புலி எப்படி சார் இந்த படம் அமைஞ்சிச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக உத்தமபுத்திரன் முடிச்சதுக்கப்புறமே ஒரு படம் பண்ணத்தான் நானும் தான் சார் பேசியிருந்தோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வரிசையாக ரீமேக் படங்கள் பண்ணதுனால ரீமேக் பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணலான்னு பேசியிருந்தோம். நம்மளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கதை ரெடி பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் பண்ணலான்னு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன வேலைகளில் பிஸியாக இருந்தேன், அவரும் கண்டினியூஸாக பிஸியாக தான் இருந்தார். அந்த டைமில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணலான்னு அவர் கர்ணன் ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ திருநெல்வேலிக்கு போய் மீட் பண்ணோம். அந்த டைமில் தான் சும்மா ஜஸ்ட்டு பேசினப்போ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லி பேசினோம். ஸோ சாரு ரொம்ப பிடிச்சது சொல்லி அது அப்படியே அங்கேருந்து டெவலப் ஆச்சு. ஸோ கண்ணன் பண்ணும்போது தான் அது லாக் பண்ணோம், இந்த படம் கன்ஃபார்மாக பண்ணலான்னு சொல்லி லாக் பண்ணியாச்சு. அப்படி அமைஞ்சது தான் திருச்சிற்றம்பலம். அண்ட் திருச்சிற்றம்பலத்துடைய ரெஸ்பான்ஸ் யாரெல்லாம் என்ன சார் சொன்னாங்க, மறக்க முடியாத பாராட்டுகள் அதை பற்றி சொல்லுங்கள். படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ஃபோன் கால்ஸ் தான், ஃபோன். நம்ம வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு தனி ஒரு ஆளுக்கு போல இருக்கோம். அந்த அளவுக்கு கால்ஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க, ஃபோனில் இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு தெரியல, இவ்வளோ நாள் கால் பண்ணாதவங்க, மெசேஜ் பண்ணாதவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ணோம். ஒவ்வொரு கேரக்டரும் சரி, நீங்கள் அந்த படம் பண்ண விதமும் சரி, அந்த படம் நடக்கிற இடமும் சரி, அவ்வளோ ரிலேபிளாக இருந்தது. அந்த கேரக்டர்ஸ், முக்கியமாக நித்யா மேனனோட கேரக்டர், அந்த மாதிரி ஒரு சோபனா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு எல்லாருமே, சோபனா மாதிரி ஒரு பொண்ணு வேணும், சோபனா மாதிரி பொண்ணு வேணும்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு யதார்த்தமான ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்தது ஆரம்பத்தில். அது எனக்கு சீரியஸாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. தியேட்டர்லலாம் ஃபஸ்ட் டே நாங்கள் தானே சார் நாங்களாம் பார்த்தோம், படம் பார்க்கவே விடலை. அது வந்து ஃபுல்லாக ரசிகர்கள் ஒரு 10 நிமிஷம் ஓடிட்டு படத்தை நிறுத்திட்டாங்க, அவ்வளோ கத்து சவுண்ட் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நிறுத்திட்டு படத்தை ப்ளே பண்ணாங்க. படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓவரால் எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ சம ரெஸ்பான்ஸ் வாங்கி, ஏன்னா நம்ம வந்து அந்த படம் பண்ணுறதுக்கு மாதிரி நிறைய படங்கள் பார்க்குறோம்ல. ஸோ அப்போலாம் வந்து ரொம்ப சீரியஸாக அப்படி இருக்கும். நம்ம படம் வந்து இவ்வளோ தியேட்டரில் சத்தம் போட்டு சிரித்து கத்தி என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளில வரும்போது கலைக்கிட்டீங்க, பிச்சுட்டிங்க சார், எல்லா சீனுமே நல்லாயிருக்கு, எல்லா படத்தை பற்றி பேசும்போது, ஈவன் நான் பண்ண படங்களே ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு இது இது தான் பெட்டர் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை எதுவுமே சொல்லலை, எதுவுமே இல்லை, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, பிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு பசங்க கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க சார், இந்த லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் அழு வச்சிட்டிங்க. ஸோ எல்லாம் அந்த பசங்களும் சரி, லேடிஸ் ஆடியன்ஸும் சரி, சின்ன சின்ன பசங்கள்லாம் சொல்லும்போது, அந்த படம் சீனியர் படம் அதெல்லாம் பசங்களும் சொல்லும்போது, ஒரு சின்ன பையன், என்னோடய பையன் வந்து பாரதிராஜ சாரோட கேரக்டர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு பேரனோட எப்படி கனெக்ட் ஆகி அது ப்ளே பண்ணியிருக்க அந்த கேரக்டர் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகிருக்குன்றது தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ். திருச்சிற்றம்பலம் இந்த டைட்டிலுக்கு இந்த நேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்களே சார், அது ஏன், அண்ட் இந்த இதோட அர்த்தமும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். திருச்சிற்றம்பலம் தனுசர் சொன்ன டைட்டில் தான். ஆக்சுவலாக கதைப்படி பார்த்தா தாத்தாவோட பேர் வந்து பேரனுக்கு வச்சுருவாங்க. ஸோ தாத்தாவுக்கு வந்து
அதே நேரத்தில் திருச்சிற்றம்பலம்னு வச்சுட்டதுனால பழம் பழம்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ஒரு பழைய பேராக இருக்கணும், அதே நேரத்தில் தாத்தாக்கு வச்ச பேராகவும் இருக்கணும், அது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு டைட்டில் கிடச்சி நிறைய டைட்டில் பேசணும். நான் சாருக்கு நிறைய மெசேஜ்லாம் அனுப்பிச்சேன், அடுத்த வீட்டு பெண், அந்த அடுத்த வீட்டு பெண் ஒரு படம் வந்ததில்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில்லாம் நான் சாருக்கு சொன்னேன். அப்புறம் வந்து திருச்சிற்றம்பலம் பேர் ஆல்ரெடி வச்சாச்சு கேரக்டருக்கு, ஸோ திருச்சிற்றம்பலமே போயிடலாம் ஜவர், அது வந்து பயங்கர இதுவாக இருக்குன்னு சார் சொன்னார். ஸோ அது அப்படியே ரிலேட் ஆச்சு இந்த படம்னு வச்சு அவரை கிண்டல் பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு. அதே நேரத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஓல்டு டீன்ஸ் இருக்கும் அந்த பேரில், பாரதிராஜர் சொல்லும்போது நான் தான் திருச்சிற்றம்பலம்னு சொல்லும்போதே எல்லாரும் சிரிக்கிறாங்க, என் இனிய தமிழ் மக்களே நான் சீனியர் திருச்சிற்றம்பலம்னு சொல்லும்போதே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி உருவனது தான் அந்த பேர். கண்டிப்பாக சார், அதே மாதிரி வந்து அந்த சூப்பர் ஹிட் காம்போ, அதாவது யாரடி நீ மோயிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட், மித்ரன் அண்ட் தனுஷ் அவர்களுடைய காம்போ வந்து எவர்கிரீன் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காம்போவை பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி சார் பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுக்குறீங்க? அது நிஜமாக தெரியல, யாரோ ஒருத்தர் கேட்டாங்க ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், உங்களுக்கும் தனுஷ்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு தெரியல நிஜமாக, ஒருவேளை அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே க்ளோஸாக இருந்ததுனால அந்த ஒரு ஒரு புரிதல் இருந்ததுன்னு தான் சொல்லணும். எதோ வந்தாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுது, ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியுது. ஸோ நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம், அவரோட டேஸ்ட் எனக்கு தெரியும், என்னோடய டேஸ்ட் அவருக்கு தெரியும், எனக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு கதை பற்றி பேசும்போதோ எது எனிதிங் நாங்கள் வந்து பயங்கர ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். ஆனால் இது வரைக்கும் நானும் அவரை வந்து அவர் தொழுவதிலமை முன்னாடியே எனக்கு தெரியும், எனக்கு செல்வராகவன் சார் தான் நான் ஒர்க் பண்ணேன், ஸோ அப்படி தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து தனுஷ் சார் கிட்டே வந்து சார் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் கேட்குறீங்களான்னு நான் கேட்டதே கிடையாது. ஓ, அதே மாதிரி அவரும் என்கிட்ட ஜவர் நீங்கள் எனக்கு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா படம் பண்ணலாமனு கேட்டதே கிடையாது. நான் இது எதுக்காக சொன்னேன்னா, நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் கேட்பாங்க தனுஷ் சார் உங்களுக்கே படம் பண்ணுறாரு வரிசை அப்படின்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதுதான் உண்மை. நாங்கள் பேசுகிற படங்களை பற்றி பேசுவோம், நான் அவரும் ராஜா சார் ஃபேன், பாட்டை பற்றி பேசுவோம், கதைகள் ஏன் நான் என்ன கதை வச்சுருக்கேன் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருந்திருக்குமே தவிர நம்ம ரெண்டு பேரும் படம் பண்ணோம் என்ன கதை அப்படி நாங்கள் பேசுனதே கிடையாது, ப்ராஜெக்ட் விஷயமா நாங்கள் பேசுனதே கிடையாது. யாரடி மொயினி முழுக்க முழுக்க செல்வராகவன் சார் பண்ண சொன்னது தான், அப்படி ஆரம்பித்தது தான் எங்களோட சினிமா. அது அது ஹிட் ஆனதுனால அது பெரிய ஒரு ரீச் ஆச்சு அந்த படம். முழுக்க முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் படம் பண்ணுறதுக்கு பேஸானது செல்வராகவன் சார் தான். யாரடி மொயினி பண்ணலன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய ட்ராவல் இருந்திருக்கவே இருந்திருக்கான்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சார். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்கள் பெருமையுடன் வழங்கி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற திருச்சிற்றம்பலம் படத்துடைய டைரக்டர் மித்ரன் ஜவஹர் அவர்கள் தான் வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் இருந்தாலே வந்துட்டு ஹீரோனால சமாளிக்க முடியாது, பட் ஆனால் இதில் வந்துட்டு மூணு ஹீரோயின்ஸ். படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நாங்கள்லாம் வந்துட்டு ச்சே பாவம்ப்பா அப்படின்னு வந்துட்டு எங்கள், ஏன்னா ரியல் லைஃப்பில் எல்லாருக்குமே இது நடக்கிறது தான். அது சொல்லுங்கள் சார். அது எப்போ எங்களுக்கு கான்ஃபிடண்ட் வந்ததுன்னா ட்ரெய்லர் வந்தப்பயே, ஏன்னா ட்ரெய்லர் வந்தப்போ வந்து எல்லோரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி ஒரு படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு அந்த டூயிங் காஸ்ட்யூமில் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியில் போகிற மாதிரி ஒரு காலனி, அங்கே ஒரு ஃப்ரெண்டு, பயங்கரமாக எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, அது நேரத்தில் இது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணுமே அப்படின்னு ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. அது வந்து செம்ம ரெஸ்பான்ஸ், இன்றைக்கி வரைக்குமே வந்து அவ்வளோ கால்ஸ் வருது படத்தை பற்றி, ஒவ்வொரு சின்ன விஷயங்களுமே எல்லா விஷயங்களை பற்றியுமே அனலைஸ் பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா சார், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயத்துல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு சூப்பர் ஸ்பெஷலான விஷயம் வந்து டிஎன்ஏ காம்போ, தனுஷ் அவர்கள் அண்ட் அனிருத் அவர்கள் இந்த காம்போ எப்படி சார் இணைஞ்சாங்க? மியூசிக் எல்லாமே சூப்பர் ஹிட் நீங்க சொன்ன மாதிரி, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா தனுஷ் சார் எப்படி எனக்கு முன்னாடியே தெரியுமோ அதே மாதிரி அனிருதும் முன்னாடியே தெரியும். நாங்கள் எம்ஆர்சி நகர்ல அவரோட ஃபிளாட் கீழே எல்லாரும் உட்காந்து எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். ஜிவி சார், நான், அனிருத், வெற்றிமான் சார் வருவார், எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம், பயங்கர ஜாலியாக இருந்திருக்கோம். நான் உத்தமபுத்திரன் பண்ணும்போது கேரவேனில் உட்காந்து அவர் கீபோர்டில் வாட்சிட்டு இருப்பாரு, அப்போ காலேஜ் பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறேன், அப்பயே நல்லா தெரியும் எனக்கு. அதான் ஏற்கனவே தெரிஞ்சதுன்னு சொன்னதுனால அவர் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக கிரிக்கெட்லாம் ஆடி இருக்கிறதுனால திரும்ப என் படத்தில் அவங்க சேர்ந்தது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆக்சுவலாக சூப்பர், இப்போ படம் ஹிட் ஆகி அந்த பாட்டெலாம் கேட்டுட்டு அவர் வந்து அப்படியே ஒரு கட்டி பிடிச்சி விஷ் பண்ணுவார், ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு படம் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா. இப்போ பாடலுக்கு வருவோம் சார், தாய் கிழவி இஸ் நாட் அ வேர்ட் இட்ஸ் அன் எமோஷன் மாதிரி எல்லாருக்குமே தாய் கிழவி தாய் கிழவி எல்லாருமே அந்த பாட்டு தான் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி சார் இந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? டான்ஸ் ஆன போல தான் தோணுச்சு, ஏன்னா அவ்வளோ கேட்சியான
இது அது அது உண்மையிலேயே அது ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போடும்போதும் எல்லாருமே எங்கூட ஒர்க் பண்ணவங்களும் சரி, எல்லாரும் அசிஸ்டன்ட் டேரக்டர், கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அது அப்படியே ஆடணும்னு தான் தோணும். அந்த மாதிரி ஒரு சாங் அது. ஸோ இந்த தாய் கலவிங்கிறது ஆக்சுவலாக யூஸ்வலாக சின்ன சின்ன வார்த்தைகள் அனிருத் அப்படி இப்படி யூஸ் பண்ணுவார். ஆமாம், அது நாட்டாமையில் ஒரே ஒரு வார்த்தை தான் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ. எஸ், ஸோ எப்படி தாய் கலவை வந்து ஒரு கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் ஃபோக் நம்பரோ அப்படியே கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு மெலடி மேகம் கருக்காதா சொன்ன மாதிரி தியேட்டரில் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ், டிஜிட்டலி சோஷியல் மீடியா வைஸ் வந்து ஒரு பெரிய வைரலான ஒரு சாங், இப்போ வரைக்குமே எல்லாரும் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்த சாங் எப்படி சார் அமைஞ்சது? இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லை, அவர் பாடினது, ஐயோ நான் இன்னும் சொல்லுவேன், அவர்கிட்ட அவ்வளோ அழகாக யாரும் பாடவே முடியாது. அவர் மாதிரி அப்படியே ஒரு சொக்கி போகிற மாதிரி ஒரு வாய்ஸில் பாடியிருப்பார். அது வந்து ஆக்சுவலாக சிச்சுவேஷன் பண்ணும்போது எப்பயுமே அதை அமைஞ்சிடும் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வர ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், இந்த மாதிரி படங்களுக்கு சாங் பயங்கரமாக சப்போர்ட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப அங்கங்கே இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸில் இருக்கிற கம்மியான இடங்கள் தான். முன்னாடி மாதிரி வந்து 80s 90s நம்ம வந்து ஒரு 6 பாட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 பாட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 3 பாட்டு, அந்த மாதிரி இருக்கும். இப்போ காலகட்டங்கள் மாறி போச்சு, அந்த மாதிரி பண்ண முடியாது. இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் பெஸ்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படி தான் யோசிக்கணும் இல்லை. ஸோ அப்படி இருந்த அந்த அந்த ராஷிகனாவோட போர்ஷனும் சரி, பிரியா பவானி சங்கர் அப்புறம் இவரோட அங்கங்கே வர்றத வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடணும்னு நினச்சி பண்ண சாங் தான் அது. லவ் ஃபெயிலியர் ஆனால் எல்லாருக்குமே தேன்மொழி பாட்டு தான் சார் இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தேன்மொழி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன், இது டெஃபினட்டாக ஹிட்டுன்னு சொன்னேன். தியேட்டரில் வந்து அந்த மயக்கமா கலக்கமாக ஆரம்பித்து தேன்மொழி வந்து செகண்ட் வெர்ஷன் பின்னாடி தான் வரப்போகுது. அது மயக்கமா கலக்கமாக ஆரம்பித்து அந்த எண்டில் ஜாயின் பண்ணியிருப்பார் தனுஷ் சார் பாடம் தேன்மொழின்னு ஆரம்பிச்சிருப்பார். அப்போ ஃபுல் தியேட்டரு கத்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரிஜினலாக வந்து படத்தில் வந்து அந்த மயக்கமா கலக்கமாக சாங்கே கிடையாது. அவர் ப்ரப்போஸ் பண்ணுவார் பரதராஜ் சார் சொன்னதுக்கப்புறம், நித்யா மேண்ட ப்ரப்போஸ் பண்ணுவார். பண்ணும்போது அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அங்கே தான் ஆரம்பிக்கும் தேன்மொழி சாங், அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னா இவர் வரிசையாக அந்த பொண்ணை பண்ணிட்டார், இந்த பொண்ணை பண்ணிட்டார், திடீர்னு மூணாவது பொண்ணுக்கு போயிட்டாரு அப்படின்னு டக்குன்னு சேஞ்சு உடனே வர வேண்டாம், அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றவங்கன்னா டக்குன்னு வந்துட்டானே கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு அவர் சொன்னான்றதுக்காக அந்த மாதிரி ஒரு சின்ன இது தேவைப்பட்டது. அவனுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கணும், அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து வரணும்னு யோசித்தோம். ஸோ அதனால தான் அந்த ஷூட் பண்ண மாண்டேஜ்லாம் கட் பண்ணி ஒரு சாங்காக பண்ணலான்னு பண்ணும்போது தான் தேன்மொழி வெர்ஷனையே கொஞ்சம் வேற மாதிரி பண்ணோம். அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்றது மயக்கமா கலக்கமான ஆரம்பிக்கும். அண்ட் சார் இப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட் சார், அந்த ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட் வந்து எங்களுடைய ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதில் முதல் நாங்கள் ஆரம்பிக்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து யாரடி நீ மோகினி. ஸோ ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் 3 ஹீரோயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து 3 மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆன பாடல் அண்ட் ஹியூமர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் தனுஷ் சாரை வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நாங்கள் பார்த்துருப்போம். அண்ட் ரெண்டு பேருமே பீக்கில் இருக்கக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின், அதாவது நயன்தாரா மேம் அண்ட் தனுஷ் சார். ஸோ முதல்ல இந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார். யுவன் சங்கர் ராஜா, ஆக்சுவலாக நம்ம ராஜா சாரோட ஃபேன்னு சொல்லிட்டோம், அவர் கூட தான் ஒர்க் பண்ண முடியல. ஸோ யுவன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பயங்கரமான ஹாப்பி. உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஹிட் சாங்ஸ்ன்னு. ஸோ எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் அது, என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் மட்டும் இல்லை, நாமத்துக்குமார் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து அந்த ஒவ்வொரு செகண்டும் ஒன்றும் அப்படியே மெமரியில் இருக்குது. யாரடி மோகினி வந்து தான் என் கரியர்லேயே அது வந்து ஒரு படம் பண்ணிட்டு 10 வருஷமாக அந்த படத்தையே இன்னும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். டிவியில் எப்போ போட்டாலும் சேனலில் போட்டவொடனே எனக்கு கால் வந்துடும், யாரடி மோகினி படம் 10 தடவை 15 தடவை 20 தடவை பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம நிறைய படங்கள் பண்ணுறதை விட ஒரு 2-3 படங்கள் வந்து இப்படி எல்லோரும் கொண்டாடுற படமாக பண்ணிட்டாலே அது போதும்னு நினைக்க வச்ச படங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் யாரடி மோகினி. கண்டிப்பா. எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில திருச்சிற்றம்பலத்துடைய இயக்குனர் திரு மித்ரன் ஜவஹர் அவர்கள் கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஃபிளாஷ்பேக் செக்மெண்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து குட்டி, ஒன் மோர், ஒரு சூப்பரான ரிலேட்டபிள் ஸ்டோரி, தனுஷ் சார் அண்ட் ஸ்ரேயா மேமோட நடிப்புல. அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க, அடுத்து வந்து பெரிய ஹீரோ தான் போகணும். ஏன்னா வந்து நான் ஒரு செகண்ட் படம் வந்து ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, பெரிய ஹீரோ வச்சு பண்ணிட்டேன், பெரிய ஹீரோ தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் திரும்ப நான் குட்டி கமிட் பண்ணேன். ஸோ யாருடைய மைண்டில் தனுஷ் நயன்தாரா காம்பினேஷன் வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுனால டெஃபினட்டாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. ஏன்னா அது கதைப்படி பார்த்தா ஒரு இன்னசென்ட்டாக ஒரு பொண்ணு இருந்தால் போதும், எனக்கு ஒரு நியூ ஃபேஸ் கொடுங்கன்னு சொன்னேன். இல்லை இல்லை பெரிய ஹீரோயின் தான் கொடுப்போம்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ஸ்ரேயா சூஸ் பண்ணோம்.
அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேவிஸ்ரீ பிரசாத் அவரும் வந்து ராஜா சாரோட பயங்கரமான ஃபேன். அவர் கூட கம்போசிங் போனப்ப அவங்க ஒரு ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அவர் ஃபோட்டோ தொங்கும், அவ்வளோ சொல்லுவார். நாங்கள் கம்போசிங்கில் வந்து எங்கள் ஒர்க் பண்ணதை தாண்டி இளையராஜா சார் பற்றி பேசுனது தான் நிறைய இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவார் அவரை பாட்டி பற்றி, அவர் பாட்டை பற்றி தான் நிறைய பேசுவோம். ஸோ இப்படி தான் அந்த டிஸ்கஷன். அவர் மிகப்பெரிய ஃபேன் அவர். சூப்பர். ஸோ அந்த கம்போசிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. குட்டியும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். அண்ட் நம்ம எல்லாரோட நெக்ஸ்ட் ஃபேவரட் வந்துட்டு உத்தம புத்திரன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். குட்டி ரிலீஸ் பண்ண படம் முடிச்சிட்ருக்கு, முடிக்கிற ஸ்டேஜ்லேயே உத்தம புத்திரன் ஆஃபர் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி இது மாதிரி உத்தம புத்திரன் பண்ணுன்னாங்க. ஜூகி இந்த படம் ரிலீஸே ஆகலையே அதுக்குள்ளே கேட்குறாங்களே அப்படின்னு. பரவாயில்ல, ஏன்னா ஒரு கமிட்மெண்ட்டுன்றது எவ்வளோ ரேரான விஷயம் இண்டஸ்ட்ரியில். அதுவும் ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு பெரிய காம்பினேஷன் வருது கஷ்டம்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு அது ஓகேன்னு சொல்லிட்டோம். தனுஷ் சார் வந்து ரொம்ப சம காமெடியாக இருக்க படம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ உத்தம புத்திரன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் மேஜராக விவேக் சார் கேரக்டர் அதுதான் இருந்தது. அவரை போய் அப்ரோச் பண்ணோம், அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லை ஜவர், இப்போ தான் நான் தனுஷோட ரெண்டு படம் பண்ணுறேன், அது இல்லாமல் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லையே, வெறும் டைலாகே இல்லை அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் சார் பியூட்டிஃபுல்லான கேரக்டர் சார், இது பேசாமலே இருக்கும் படத்தில். இல்லை ஜவர், நான் யோசிச்சு சொல்லணும்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் தனுஷ் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை சார் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு. இல்லை நான் பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேசி நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணார். நான் ஃபஸ்ட்டு உத்தம புத்தன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அது என் கரியரில் ஒரு படம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் விவேக் சார். எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி மறக்க முடியாத விவேக் சாருடைய ஹியூமர் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை நடுவில் வர அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அண்ட் ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்குறப்போ விவேக் சார்கிட்ட யார் உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர்னு சொல்கிறப்போ உங்களை சொன்னார், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அதுவுமே எங்களால் மறக்க முடியாது. ஆமாம், இவனாரு நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, வேலையில் ஒத்தாசையாக இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டனுங்க. வணக்கம் சார். ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க, உனக்கு புத்தியே இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கயா, உங்க அக்கா மக்கா என்ற அக்காவோட மவன் சொல்ல வந்துனுங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரிதான் இருந்தனுங்களாம். அப்ப வயசு என்ன உங்களை மாதிரி ஆயிடுவா சார்? மருமகன் வச்சுக்கிட்டியா இல்ல பையன்கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்க? அதை நீ அப்படி கேட்டு போட்டீங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் வெற்றிவேல ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க, 500 கோடிக்கு சொத்து தேருங்க. அவர் கணக்கு வழக்கெல்லாம் இவன் ஒத்தையாளா பார்த்துக்கிட்டானா பார்த்துக்கங்களேன். அப்படியா சார்? சூப்பர் சார். ஸோ ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய மெமரிஸ் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கம்மிங் பேக் டு திருச்சிற்றம்பலம், உங்களோட ஒரு ஒரு படங்களில் வந்துட்டு கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரிப்பீட்டே நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து இந்த படத்துல வந்து பாரதி ராஜா சார், பிரகாஷ் ராஜ் சார், இது சரியான ஒரு காம்போவா இருந்தது. இதை பத்தி இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த 4 கேரக்டர் தான் படமே. திருச்சிற்றம்பலம், சீனியர் திருச்சிற்றம்பலம், நீலகண்டன், சோபனா, இந்த 4 கேரக்டர் தான் மெயின் இந்த படத்துலயே. ஸோ தனுஷ் சார்க்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இம்பார்டன்ஸ் வந்து சோபனாவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீலகண்டன் ஒரு காலனியில் ஒரு பேச்சுலராக இருக்க ஒரு 3 பேர், அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ரிலேஷன்ஷிப்பு. திங்கக்கிழமை நான் புதன்கிழமை நீனு வேலையை ஷேர் பண்ணி செய்வாங்க. ஒரு அப்பாவும் பையனை பேச மாட்டாங்க, தாத்தாவும் பேரனு பேசிப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இவங்கள பேஸ் பண்ணி தான் கதையே இருக்குது. அப்படின்றப்போ எனக்கு வந்து யாழி மகனில் வந்து தனுஷ் சாரும் ரகுவரன் சாரும் ரொம்ப பேசப்பட்டது அந்த டைமில். அவ்வளோ பேசுவாங்க ரகுவரன் சார் அவங்க நடிப்பை பற்றியும் அவரோட கேரக்டரைசேஷன் பற்றியும். ஈவன் வந்து இதுலேயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்ததுனால ஒரு பெரிய நடிகர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் பிரகாஷ் ராஜ் சார் சூஸ் பண்ணோம். பாரதிராஜ் சார் வந்து எங்களுக்கு எனக்கும் தனுஷ் சாருக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அப்படி அப்படியே ஷார்ட் முடிச்சுட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பார். அவரோட பழைய பாட்டெல்லாம் தனுஷ் சார், சார் இதில் போர் அடிக்கும் பாட்டு போட்டு விடுங்கன்னு சொல்லிடுவார். ஸோ நாங்கள் வந்து சாங் முதல் முறை சாங் ப்ளே பண்ணுவோம், அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பார், அப்படியே பழைய மெமரிலாம் போயிடுவார். ஸோ எக்ஸ்ட்ரானியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்களுக்காக, இந்த படம் நல்லா வரணும், இந்த படத்தில் நான் இருந்தது பெரிய விஷயம். நித்யாமேனன் இருக்காங்க, தனுஷ் இருக்காரு, பிரகாஷ் ராஜ் இவங்க கூட சேர்ந்து நான் எப்படி நடிக்க போனேன் பயந்தேன்லாம் சொன்னார். ஸோ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி நித்யாமேன் எனக்கு ஆரம்பத்திலேயே ஸ்கிரிப்ட் எழுதுனதுலேருந்தே நித்யாமேனன் கேரக்டர் அந்த படத்தில் நின்றுடும்
அப்படின்னு எனக்கு பயங்கர ஸ்ட்ராங் இருந்தது. அது இன்றைக்கி தியேட்டரில் வந்து எல்லாருமே வந்து ஷோபன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும், ஷோபன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு சொன்னபோது அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு அழகான படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்க குடும்பத்தோட தியேட்டருக்கு போறப்போ ஒரு ஹாப்பினஸோட, தனுஷர் சொல்ற மாதிரி ஒரு ஹாப்பி டியரோட வெளியில வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், திருச்சிற்றம்பலம் வந்து இப்ப வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஹவுஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு, நிறைய குடும்பங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, நிறைய யூத் கிட்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், இதே மாதிரி பல வெற்றி படங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அண்ட் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்கள் பெருமையுடன் வழங்கி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற திருச்சிற்றம்பலம் படத்துடைய இயக்குனர் திரு மித்ரன் ஜவஹர் அவர்கள் தான் கலந்துக்கிட்டாரு. சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்ததான் உங்களுக்காக பூவா தலையாக காத்துட்ருக்கு, அதையும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் பாய் ஃப்ரம் நிக்கி அண்ட் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லிவ்ஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.